நாம் திரும்பினால் அவர் திரும்ப சீர்படுத்துவார். ரெண்டாவது அற்புத வாழ்வு, தேவனுடைய ரகசிய செயல் அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு புரியாத செயல், பிசாசுக்கே புரியாத செயல், அதுதான் தேவனுடைய அற்புத வழிகள், அற்புத கிரியைகள். யாருக்கும் தெரியாது, திடீரென்று நடக்கும், தேவன் செய்வார். செங்கடலில் வழி திறந்தது யாருக்கு புரியும், யாருக்கு தெரியும்? அற்புத வழி, அற்புத வழி. கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்தது, அவர் செய்கிற அற்புதம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். வானத்திலிருந்து மன்னா வருமா, 40 வருஷம் வருமா, பசியில்லாமல் அவர்களை வனாந்திரத்தில் நடக்க வைக்குமா, பலப்படுத்துமா, என்ன, யாருக்கு, யாருடைய அறிவுக்கு இது வரும், வெளிப்படும்? ரகசிய செயல். அல்லேலூயா. இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் என் கூடாரத்தின் மேல் ரகசிய செயல், அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நல்ல சீர் அல்லவா, சீர்பற்ற வாழ்வு அல்லவா. இன்னைக்கு பணத்துக்கு பிரச்சனையா இருக்கு, அடுத்த நிமிஷம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஐயோ சரீரத்திலே திடீரென்று ஒரு கஷ்டம் தாக்கி விட்டதே, அடுத்தது ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு உறவு பிரச்சனை வந்துருச்சே, மனசெல்லாம் கஷ்டமா இருக்கே, அடுத்த நிமிஷம் ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தேவை இருக்கே, என்ன செய்வோம், அது ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். அப்ப இது அனுபவித்து அனுபவித்து வாழும் பொழுது அது எவ்வளவு சீர்பெற்ற வாழ்வு. ஆமென். இல்லைன்னா கடனாளியா போயிட்டே இருப்போம். இந்த அற்புதங்கள் நமக்கு நடக்கலைன்னா, அற்புத வழிகள் நமக்கு திறந்து கொண்டே இருக்கவில்லை, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்துல வெளிப்படலைன்னா, கடன் மேல கடன், சண்டை மேல சண்டை, மன வருத்தத்தின் மேல மன வருத்தம், எல்லாத்திலையும் ஒரு கட்டப்பட்ட நிலை. அப்ப இன்றைக்கு நாம சிந்திக்கணும், என் முந்தின சீர் எப்படி இருந்தது, இன்னைக்கு அதுல குறைபட்டு இருக்கிறேன்னா, அற்புதங்கள் என் குடும்பத்துல நடக்கிறதா. இந்த வருஷம் டெய்லி அற்புதங்கள் நடக்கணும். ஆமென். உங்களுக்கு எல்லாம் அந்த வாஞ்சையும் இல்லையா, ஒரு 10 கை தான் உயர்ந்துச்சு. கை உயராட்டாலும் பரவாயில்லை, மனசாது உயருதா. அல்லேலூயா. சிலருக்கு என்ன, அதை பற்றி சிந்தையே இல்லை. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆசை இல்லை, சிந்தை இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. என்ன இந்த வாழ்க்கைகள், எழுந்தேற கஷ்டம். நீ நம்பிக்கை இழந்த ஒரு விரக்தி மனப்பான்மையிலிருந்து வெளியே வா. இது நிமித்தம் நான், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேனாக அவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அப்ப நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கறது, இந்த உன்னை எதிர்பார்க்காம போனது போல போட்டோம், உருண்டது போல உருண்டு போட்டோம். அப்படி இருந்தா ஒன்றும் நடக்காது, இந்த வருஷமும் உருண்டு ஓடும், ஒன்றும் காண முடியாது. அது காணணும்னா முதல்ல அந்த விரக்தி மனப்பான்மையிலிருந்து திரும்பணும். இயேசு எனக்காக டெய்லி அற்புதம் செய்வார். ஆமேன். கொஞ்சம் ஆமேன், பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னும் முழு ஆமேன் வரலையே, ஒரு தடவை கூட ஒரு ஆமேன். ஸ்தோத்திரம். கண்டிப்பாக தேவ மக்கள் ஆசையோடு இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்தா இயேசு ஒரு காரியம் செய்யணும், அப்படிதான் எதிர்பார்க்கணும். யார்கிட்ட போகலாம், யாருக்கு ஃபோன் அடிக்கலாம், இப்படியே பழகிட்டோம் நம்ம. அதனால நார்மல் லைஃப்ல தான் போகுது, உலகத்தார போல தான் நமக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம உலகத்தார போல தான் நம்ம சிந்திக்கிறோம், நம்ம எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு, யார் கையிலேருந்து வரும், யார் மூலம் வரும். அப்போ அதை மாற்றி எந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் உடனே இயேசுவே ஒரு கிரியை செய்யுங்க, ஒரு கிரியை செய்யுங்க, இப்படி ஆரம்பிச்சிட்டோம்னா அவருக்கு சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்பு கத்தரிடத்துல வரட்டும், எனக்கும் நடக்கும் அப்படி சொல்ல தைரியமான விசுவாசம் வரட்டும். என்ன செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், என் வீட்டில் செய்வார். அப்படி வரும்போது பாருங்க, ஒரு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும், கத்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. கிச்சன்ல போயாச்சு, அங்க ஒரு குறைய பாக்குறீங்க, உடனே இவர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டார், வாங்கியும் போட மாட்டார். இந்த பேச்சை விட்டுட்டு இயேசுவே இந்த பானை எல்லாம் நிரப்போம் ஐயா. அல்லேலூயா. அது வரணுமே, அவரை குறை சொன்னா இருக்கிறதும் போகும். ஆனா அந்த இடத்துலயும் கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அவர் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எப்படியும் அற்புதம் செய்வார், என்ன, யாரை கொண்டோ எதை கொண்டோ எப்படியோ செய்வார். சில வேளை உங்க புருஷனுக்கு திடீர்னு இருக்க முடியாம அங்கிருந்து போன் அடிப்பார், ஐயோ மாட்ட, நான் இதை வாங்க மறந்துட்டேனே, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு கரெக்டா சொல்லுவார். அல்லேலூயா. ஏதோ ஒரு வழியில் நடக்கும். அற்புதங்களை அனுதினம் அனுபவிக்க ஆசைப்படுவோம். எந்த விஷயத்திலும் இயேசுவை நோக்கி பார்ப்போம், ஏன் வீட்டில் உங்க கிரியை இருந்துட்டே இருக்கணும், உங்க தூதர்களுடைய பணிவிடைகளும் அந்த கிரியைகளும் பலமா இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி என் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கணும், நானே ஆச்சரியப்படணும்.
அந்த மாதிரி அல்லேலூயா. கத்தர் கிரியை செய்வார், அற்புத வாழ்வை நாம் எதிர்பார்ப்போம். அது நல்ல ஒரு சீர். அதுல சிலர்லாம் நல்ல அனுபவத்துல இருந்தவர்கள் குறைஞ்சிருந்ததுன்னா திரும்ப திரும்ப அதுக்கு வரணும்னு ஆசைப்படுங்க. கர்த்தர் வாக்கு தந்திருக்கனால கண்டிப்பா செய்வார். ஆமென். மூன்றாவது ஐந்தாம் வசனம், அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அவர் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை குறித்து சொல்லுகிற மூன்றாவது வார்த்தை தேவன் உடனிருந்த வாழ்வு. என் குடும்பத்துல, என் வீட்டுக்குள்ள என்னோடு சர்வ வல்லவர் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் இருக்கிறார், ஆனா அவருக்கு அதை உணர முடியல. ஏன்னா சோதனைக்குள்ள இருக்கிறார், கடுமையான சோதனைக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் விட்டு விலக மாட்டார். ஆனா அந்த சோதனைக்குள்ள போகும்போது நமக்கு அது தெரியாது. அதான் சொல்றார், அன்னைக்கு சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், இன்னைக்கு இல்லையேன்னு சொல்றார். ஒருவேளை நமது குடும்பத்துக்குள்ளே, நமது வீட்டுக்குள்ளே, வாழ்விலே இன்னைக்கு சர்வ வல்லவர் கூட இருக்கிறதை உணர்கிறோமா இல்லையா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அது யாரு? சர்வ வல்லவர், எதையும் செய்ய வல்லவர். ஆமென். எதையும் செய்ய வல்லவர் என்னோடு இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட அவசியமே இல்லை, தயங்க வேண்டியது இல்லை, தலைகுனிய வேண்டியது வராது. என்னோடு அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல எப்படி தோல்வி வரும்? அவர் இருக்கிற இடத்துல எப்படி பஞ்சம் பசி எல்லாம் வரும்? எப்படி குறைவு வரும்? அப்படி சர்வ வல்லவர் என்னோடு இருந்த அனுபவம் அது மிக மிக முக்கியம். இயேசு எந்த வீட்டில் போனாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். பேதுரு மாமி வீட்டுக்கு போனார், டைஃபாய்டு ஜுரத்தில் கிடந்த அந்த அம்மாவை ஒரு நிமிஷத்தில் எழுப்பி விட்டார். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனார், அங்கே இருந்த அந்த சகோதரிகளுக்குள் இருந்த அந்த மன வருத்தங்கள் அல்லது புரிந்து கொள்ளாமைகளை கரெக்டாக மாற்றி கொடுத்தார். ஆமென். என்ன அழகு! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகை வீட்டுக்கு போனார், கால் வைத்தோடனே சொல்லிட்டார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, இனி உனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி ஒவ்வொரு வீட்டில் அவர் போனாலும் ஒரு அற்புதம் செய்தார். அந்த இயேசு சர்வ வல்லவர் நம்மோடு கூடவே இருந்தால் எவ்வளவு அழகா நடத்துவார். அல்லேலூயா. அவர் கிரியை செய்வது மட்டுமல்ல, ஆலோசனை தந்து நடத்துவார். ஆலோசனை, தக்க நேரத்தில் தக்க ஆலோசனை, கரெக்டான கைடன்ஸ். இது செய்யாத, இது செய், இங்கே போ, இங்கே போகாத, இந்த காரியத்தில் ஈடுபடு, அந்த காரியத்தில் ஈடுபடாத. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அல்லேலூயா. யார் எனக்கு விரோதமாக எதை செய்தாலும் சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட வேண்டியது இல்லை. ஆமென். ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்தில் நடக்கணும். அதை நாம் பாயிண்ட் பாயிண்டாக ஞாபகத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு நாமளும் விசுவாசத்தில் அதை அபியாசிக்க தொடங்கும் பொழுது, நடைமுறைப்படுத்த தொடங்கும் பொழுது கண்டிப்பாய் நடக்கும். ஒளிமயமான வாழ்வு, அற்புத வாழ்வு, தேவன் உடனிருந்த வாழ்வு. அடுத்தது 31 அதிகாரத்திலே முதல் 12 வசனங்களில் பார்த்தா அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? அப்படி ஆரம்பிச்சு நிறைய அதை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் என்னை நிறுத்து பார்த்தா நல்லா இருக்குமே, நான் மாயையில் நடந்தேன்னா, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததா, அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நான் நடைய விட்டு விலகினது உண்டா, இருதயம் கண்களை பின்தொடர்ந்தது உண்டா? அப்போ ரொம்ப அவர் வந்து நல்லொழுக்க வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இப்பொழுதும் அப்படித்தான் வாழ்றார். ஆனால் அந்த வேதனையில் அவர் அதை சொல்றார், இப்படியெல்லாம் நான் நல்லொழுக்கமாக இருந்தோம், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு என்பது தான் அவருடைய ஆதங்கமாக இருக்கிறது. அப்படி நான் ஒருவேளை ஒரு இந்த நல்லொழுக்கத்தில் சரியில்லாமல் இருந்தா, அதில் என்ன சொல்றாரு, சிந்தை கூட சரியா இருந்துன்னு சொல்றாரு. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன், என் இருதயம் என் கண்களை பின்தொடரவில்லை. கண்ணு போன போக்கில் சிந்தனை கூட என்ன செய்யலையா, போகலையா? என்ன அருமையான வார்த்தை, எவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்க. பொதுவாக கண்ணு போன இடத்துல தானே சிந்தனை போகும், உன்னை கண்டா உடனே அதைத்தானே சிந்திக்கும். ஆனால் ஆகாதவைகளை கண்டால் அவருடைய சிந்தை அதை பின்தொடராதான். அவ்வளவு தூரம் அவர் தன்னை கட்டுப்படுத்தி இருக்கிறார், நல்லொழுக்கத்தை வாஞ்சித்து நடந்திருக்கிறார். கணவன் மனைவி எந்த வயசானாலும், இளம் வயது தொடங்கி எல்லா வயதுலையும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இருக்கணும். கர்த்தர் மனைவியை தந்தார், அவளுக்கு அந்த பக்கம் வேற சிந்தை இல்லை. கர்த்தர் கணவனை தந்தார், அவருக்கு அந்த பக்கம் ஒரு சிந்தனை போக இல்லை, விட மாட்டேன், என் கண்களோடு உடன்படிக்கை. அல்லேலூயா.
அந்த உடன்படிக்கையில இது ஒரு டாப் மோஸ்ட் வார்த்தைன்னு நினைக்கிறேன். என் இருதயம் என் கண்களை என்ன செய்யவில்லை, பின்தொடரவில்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆகாததை கண்டா அதை நான் சிந்திக்க மாட்டேன், அது தூர தள்ளிடுவேன், என்ன அழகு. அப்போ தீமை ஒட்டுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஒரு ஆகாத ஒரு சிந்தை எனக்குள்ள வர்றதுக்கே நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கணவன்மாரே மனைவிமாரே எல்லாரும் மாம்சத்துக்குரிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்ச உலகிலே பிசாசானவன் பல தீமைகளை கொண்டு வருவான், குடும்பத்துக்கு ஆபத்தான, கர்த்தரோடுள்ள பரிசுத்த வாழ்வுக்கு கெடுதியான, இயேசுவை விட்டு பிரிக்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்க, இது மாதிரி பட்ட சிந்தனைகளையும் காட்சிகளையும் செய்திகளையும் கொண்டு வருவான். அதில் தான் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நல்லொழுக்க வாழ்வு, இந்த நல்லொழுக்க வாழ்வில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். 9வசனம் 10வசனம்லாம் பார்க்கும்போது, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது எனக்கு தண்டனை வரட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு அர்த்தம் நான் அப்படி செய்யலை, அது அந்த தண்டனை வரணும்னு உள்ள பயம் இல்லை, ஏன்னா நான் அப்படி செய்யலை, அடுத்தவன் வாசலை நான் எட்டி பார்க்கல, என் குடும்பத்தில் நான் உத்தமமாக இருந்தேன். அப்படி நல்ல நல்ல வார்த்தைகள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாஸ்து பாருங்க. நமக்கு இந்த 3 அதிகாரங்களை வைத்து தொடர்ந்து கர்த்தர் சித்தமானா பார்ப்போம். நம்ம இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் சைடை பார்க்குறோம், அவருக்கு சோசியல் சைடு இருக்கிறது, ஃபேமிலி சைடு இருக்கிறது, பல சைடு இருக்கிறது, எல்லாம் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் இந்த 3 அதிகாரங்களில் அவர் விளக்கமாக பேசுகிறார். ஸோ ஆவிக்குரிய விஷயத்திலே அன்பர்களே, ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்வு, பரிசுத்த வேத வசனத்தின் ஒழுக்கத்தை மீறி நடந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்புறம் கடைசியில் சொல்றாரு 11வசனத்தில், அது தோஷம், அப்படி ஒரு நல்லொழுக்க கேடு வந்தால், நான் எல்லை கடந்தால் அல்லது யார் எல்லை கடந்தாலும் அது என்னது, தோஷம், அது பாவம், அது பாவம், தேவனுக்கு முன்பான பாவம், கணவனுக்கு அல்லது மனைவிக்கு செய்கிற துரோகம், அது எதிர்கால வாழ்வுக்கு செய்கிற பெரிய ஒரு துரோகம் என்று சொல்றார். அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே, அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ், எச்சரிப்பின் வார்த்தைகள். ஆகவே ஒரு பக்கம் ஜபம், அபிஷேகம், ஊழியம் என்று ஓடும் பொழுது இந்த அழகான நல்லொழுக்கத்துக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாது. அநேகரோடு பழகும் பொழுது இந்த நல்லொழுக்கத்துக்கு ஒரு கேடு என்ன செய்திடக்கூடாது, வந்துடக்கூடாது. கணவன் ஒருவேளை நீங்கள் விரும்பினபடி செயல்படாம செய்யாம இருக்கலாம், மனைவி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒத்துழைக்காம இருக்கலாம், அதெல்லாம் ஒரு காரணம் ஆகாது. எக்காரணம் கொண்டும் நல்லொழுக்கத்தை விட்டு வலது உரம் இடது உரம் என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. அதனால தெய்வ மக்களே இவைகளை கவனிப்போம். இது நல்லொழுக்க வாழ்வு, நல்ல சீருள்ள வாழ்வு, அது சீர்குலைந்து போகக்கூடாது. யாருக்காவது எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, ரகசியமாக அந்தரங்கத்திலே சிந்தனையிலே போராட்டங்கள் இருக்கின்றதென்றால் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி உள்ளத்தில் அதை வைக்காம அதை ஆண்டவருக்கு முன்பாய் நல்ல அறிக்கையிட்டு வெளியே தள்ளணும். எந்த பாவமானாலும் அதை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் மன்னிக்க நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார், நிச்சயம் அவர் ஜெயம் தருவார். அல்லேலூயா. சரி, 5வதாக 23வசனம், 31வது அதிகாரம், தேவன் ஆக்கினை இடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாயிருந்தது. இது வந்து ஒரு தேவ பயமுள்ள வாழ்வை காட்டுகிறது. தேவ பயமுள்ள வாழ்வு ஒரு சீர் நிறைந்த வாழ்வு. For calamity from God was a terror to me, and because of his majesty, I could not endure and could do nothing. நான் கர்த்தர் முன்பா சரியில்லாம இருந்தா எனக்கு கலாமிட்டி அல்லது பேரிடர் வரும், என் வாழ்க்கையிலே ஆபத்து வரும். அதான் சொல்ல, அவர் ஆக்கினையிடுவார், ரொம்ப ஆக்கணைக்குள்ள என்ன ஆக்கி போடுவாரு. அப்படி நான் பயந்திருந்தேன், கர்த்தரை நினைக்கும் பொழுது அவர் முகத்தை பார்க்கறதுக்கு நான் பயப்படுவேன்.
நான் சரியில்லாம இருந்தா ஆக்கினை போட்டுருவாரோ, பேரிடரை விட்டுருவாரோ என் வாழ்க்கையில என்று பயந்திருந்தேன். அப்போ இந்த மனுஷன் அவ்வளவு பேர் பெற்ற மனுஷனா இருந்தாரு, சமுதாயத்துல பெரிய ஆளு, எல்லாத்துலயும் பெரிய ஆள், அவர் ஈகையில பெரிய ஆளு, அவருடைய இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. இவ்வளவு இருந்துட்டும் தேவனை பற்றி அப்படி நடுங்குகிறார், பயப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. ரொம்ப அழகான வாழ்க்கை இல்ல, தேவ பயம் நிறைந்த வாழ்வு நல்ல சீரும் சிறப்புமான வாழ்வு. அல்லேலூயா. தேவ பயமே ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் அதுதான். தேவனுக்கு ஒரு மனிதன் பயப்படுகிறான் சொன்னா அவன் தேவனை பின்பற்றுவான், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவான், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய பயப்படுவான், செய்ய மாட்டான் இல்லையா. சோ அந்த தேவ பயம் நிறைந்த வாழ்வு அது அவருக்கு ஒரு சீரும் சிறப்புமாக இருந்தது. இன்னைக்கும் தேவனு பயப்படுறார், ஆனா அவருடைய சோதனையில இதெல்லாம் அவர் பேச அதெல்லாம் நமக்கு பிரயோஜனமா ஆவியானவர் பைபிள்ல எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பயம் எல்லாம் இதெல்லாம் செக் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். தேவ பயம் எந்த அளவுக்கு இருக்கு? ஆரம்பத்துல ரொம்ப தேவ பயமா இருக்கும், பிறகு பார்த்தா நல்லா ஜெபிக்க பழகின பிறகு, ஆண்டவரோட எல்லாம் கேட்க பழகின பிறகு, ஆண்டவரோட பேச பழகின பிறகு கொஞ்சம் தேவ பயம் குறையுது. நல்லா ஜெபிக்கிற கத்துடைய பிள்ளைகள் இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ரொம்ப ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபத்தை கத்தர் கேட்கிறாருன்னு உடனே ரொம்ப ஈஸி ஆகி போகுது. ஈஸி ஒரு பக்கம் ஈஸி ஆகணும், ஃப்ரீயா இருக்கணும் ஆண்டவரோட. ஆனா எப்பவும் கர்த்தர் என்கிற மதிப்பும் மரியாதையும் பயமும் நம்முடைய உள்ளத்துல எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். அவரே சில சமயம் இறங்கி வந்து பேசுவார். சாமுவேல் சின்ன பையனா இருக்கும் போது அவன்கிட்டே வந்து பேசுறார். அப்ப அவன் உடனே ரொம்ப ஆண்டவரை ஈஸியா எடுத்துட்டானா என்ன ஆகும்? சின்ன பையன்கிட்டயும் வந்து பேசுவாரு, பெரியாள்கிட்டயும் பேசுவாரு, பணக்காரன்ட்டும் பேசுவாரு, ஏழைகிட்டயும் பேசுவாரு. அவர் இறங்கி வருவார். ஆனா அவர் இறங்க அதுக்கு தக்க நாம மதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உள்ளத்துல. அல்லேலூயா. அவர் சும்மா என்னோட பேசுறாரு அப்படி சொல்லி ஈஸியா எடுத்துடக்கூடாது. தேவ பயம் இல்லாம போயிடக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் அவர் செய்யறாரு. உடனே ரொம்ப ஜபத்தின் வார்த்தையே சில சமயம் சரியில்லாம போயிருது. ஆண்டவர் ஒரு மதிப்பு இல்லாம பேசுற மாதிரி கேட்கறவங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் வரக்கூடாது. தேவ பயம் நிறைந்த ஒரு அழகான வாழ்க்கை. ஆறாவதாக அந்த 24-20 விசுவாச வாழ்வை பற்றி சொல்லுகிறார். விசுவாச வாழ்வு, ஃபெய்த் லைஃப். 24 நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்த மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் எனக்கு நிறைய பொன் ஒரு அலையிலேயே சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ஆஸ்தி இருக்கு, பெரிய ஆஸ்தி, ஆனா கைக்கு மிகுதியா கிடைத்தது. ஆனா அதுல நான் மகிழ்ந்து கொண்டு இருக்கல, ஆஸ்தியை நம்பியும் இருக்கல, ஆஸ்தியில சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கல, என் கர்த்தர் பெயரில் தான் விசுவாசமா இருக்கிறேன். அல்லேலூயா. இனி சூரியனையோ சந்திரனையோ இயற்கையின் அழகையோ என் மனம் ரகசியமாய் மயக்கப்படல. அதான் நரகலான விக்கிரகம் பைபிள் சொல்லுது. பொருளாசை, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. ஒரு பொருள் மேல ரொம்ப ஆசை வச்சு அது மேல மயங்கிட்டோம்னா அது ஒரு அந்நிய தெய்வ ஆராதனை. ஒரு ஆள ஹீரோ ஆகி அந்த ஆள் மேல மயங்கி போனா அதுவும் தேவனுடைய ஸ்தானத்தை அந்த ஆளு கொடுக்கறதாயிடும். ஒரு சூரியனோ சந்திரனோ எதுவா இருக்கட்டும், எந்த பொருள், அதான் அவர் சொல்றாரு. எந்த ஒரு இயற்கை அழகோ அல்லது மாம்சத்தின் அழகுகளோ எதை பார்த்தும் நாம் மயங்கி என் கை என் வாயு முத்தி செய்த ஒரு காரியம் எனக்கு கிடையாது. அப்போ நான் பொன்னோ பொருளோ ஆஸ்தியோ அழகோ
இவைகளை ஆராதிக்கல்ல, இவைகளை ரசித்துக் கொண்டிருக்கல்ல, இவைகள் மேல் சார்ந்து நிற்கல்ல, என் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தேன். அல்லேலூயா. அனுபவத்தை பாருங்களேன், என்ன அழகா இருக்கிறது. என் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. விசுவாச வாழ்வு, ஏன்னா ரொம்ப பணக்கார, ரொம்ப ஐஸ்வர்யவான், ரொம்ப மேன்மை பெற்ற மனுஷன். அப்போ அந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கு இந்த ட்ரபிள் எல்லாம் வரும், திசை மாறும். பணம் இருக்கே பார்த்துக்கலாம் அப்படி இவன் நினைச்சதே இல்லையா. அது என் ஆதரவு என்று நான் என்ன பண்ணலை, கொஞ்சம் கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குதே, கொஞ்சம் பொண்ணு தங்கம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமே, அது எனக்கு ஆதரவு அப்படி நினைக்கிறதே இல்லையா. பணமோ பொருளோ ஆஸ்தியோ அழகிலையும் நம்ம இங்கி போனதில்லை. என் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம், அந்த ஃபெய்த் லைஃப், அந்த கர்த்தரை சேவிக்கிற விசுவாச வாழ்வு, அதுல ஒரு மாற்றம் எனக்கு வந்ததில்லை அப்படிங்கிறார். அந்த சீர், அல்லேலூயா. விசுவாச வாழ்விலே நாம் இன்னைக்கு எந்த சீர்ல இருக்கிறோம் அன்பானவர்களே? பணத்தை கண்ட உடனே கண்ணு மறளுதா? சொத்தை கண்ட உடனே கொள்கையை பறக்குதா? சிந்திக்க வேண்டும். கர்த்தர் மேல் விசுவாசம்னா கடைசி வர கர்த்தர் தான். அவர் எவ்வளவும் தரட்டு, அது மேல சார மாட்டேன், அவர் மேலேயே சார்ந்திருப்பேன். அல்லேலூயா. இதுல நம்ம உறுதியா இருக்கணும், அதான் அவர் விசுவாச வாழ். ஏழாவது பரிசுத்த வாழ். 33 வசனம், 31-33. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ. சொல்லாரு, நான் பாவத்துக்கு இடம் கொடுத்தனா, மீறுதலுக்கு இடம் கொடுத்தனா, அக்கிரமத்துக்கு, அநீதிக்கு, அநியாயத்துக்கு, அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தனா? ஆதாம் மீறுது மீறி போனானே, ஆண்டவர் வார்த்தையை மீறி பாவம் செய்தான், தன்னுடைய அக்கிரமத்தை ஒழித்து வைத்தான். ஆண்டவர் கேட்டாலும் நீர் தந்த ஏவாள் தான் சொல்லி நிற்கிறான். நீ ஏன்பா சாப்பிட்டா முதல்ல அதுக்கு பதில் சொல்லு, அவ சாப்பிட்டது ரெண்டாவது. நீ எவ்வளவு பொறுப்புள்ளவன், நீயும் ஒழுங்கிக்கிட்டு. அவர் கேட்டவுடனே உன்னை பற்றியெல்லாம் கேட்கிறாரு, நீ அவளை பற்றி சொல்ற. மீறுதலை செய்துவிட்டு மடியிலே ஒழித்து வைக்கிறான். யோவ் சொல்றான், அந்த மாதிரி நான் பாவத்தை உள்ள அடக்கி வைக்கல, தீமைய நான் உள்ள அடக்கி வைக்கல. அப்போ அது ஒரு பரிசுத்த வாழ். அல்லேலூயா. அது எவ்வளவு மேன்மையை நமக்கு கொண்டு வரும். பரிசுத்த வாழ்வு இருந்தால் ஒரு மொத்த ஏழையான ஒரு மனசேன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஆள் நல்ல ஒரு பரிசுத்த வாழ்வில் இருந்தா அதுவே ஒரு அழகு தான். அல்லேலூயா. அதுவே அவருக்கு ஒரு மதிப்பு தான் இல்லையா. என்ன மேன்மை அது! கர்த்தருக்கு முன்பாகவும் சரி, மனிதர்களும் மதிப்பார்கள். நல்ல ஒரு வாழ்க்கை ஒருத்தர் செய்கிறார், பரிசுத்தமான வாழ்க்கைன்னா அவன் மதிக்க தான் செய்வான். தானா ஒரு மரியாதை வரும், மதிப்பு வரும் இல்லையா. மனுஷ மதிப்புக்காக அல்ல, ஆனா நம்ம பரிசுத்த வாழ்வு வாழணும். அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கணும், பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுல ரொம்ப கரெக்டா இருந்தார். மீறுதல் வந்தால் உடனே அறிக்கையிடணும். பாவம் எந்த ரூபத்துல வந்தாலும் தாமதிக்காம ஆண்டவர்கிட்ட போயிடணும், அறிக்கை பண்ணணும், அதை வெளியே தள்ளிடணும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். திரும்பவும் நம்ம ஆத்மா சுத்திகரிக்கப்படணும், மனசாட்சி கூர்மையாக்கப்படணும். அல்லேலூயா. சோ இதெல்லாம் நம்ம தனி வாழ்க்கையிலையும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்ம வீட்டுக்குள்ள உள்ள செயல்பாடுகளுக்குள்ளே, நமது வாழ்வின் எல்லை, பள்ளிக்கூடமா, கல்லூரியா, வேலைஸ்தலமா, பிசினஸ் சென்டரா, யாத்திரை வழித்தடங்களா, நண்பர்களா, உறவினர்களா, இந்த வாழ்வின் எல்லை, எல்லை முழுவதும் நற்சீர் உண்டாகணும். அல்லேலூயா. முதல்ல சொன்ன மாதிரி திரும்ப சீர்படுத்துகிற அனுபவம், அடுத்தது முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். சுதேவம் பிள்ளைகளே, இந்த ஏழு காரியத்தை ஒரு விசை நாம் சேர்ந்து ஜெபித்து விட்டு அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போகலாம். இருந்த வண்ணமாய் கண்களை மூடி கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு, திறந்த உள்ளத்தோடு நோக்கி பார்த்து, நான் இந்த ஏழு விஷயங்களை ஒரு விசை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கூர்மையா கவனமா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. தேவனே, என்னை மறுபடியும் சீர்படுத்தும் ஐயா. தேவனே, என் முந்தின சீரை பார்க்கிலும் எனக்கு நற்சீர் உண்டாக செய்யும் ஐயா. குறிப்பா என் குடும்பத்திலே, என் வாழ்வின் எல்லை எங்கிலும் என்னை நற்சீர் உள்ளவனாய் உள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே. ஜோ பண்றீங்களா? அமேன். எல்லாரும் ஒரு வார்த்தை விடாம சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்பா, பிரகாசமான வாழ்வை தாரும், ஒளிமயமான வாழ்வு. உங்க தீபம் தலையில பிரகாசிக்கணும்,
உங்க ஒளியினால் இருள்களை நான் கடந்து போய் வெற்றி எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வீடே ஒரு ஒளிமயமான வீடாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சீர்வருந்த பண்ணுங்கப்பா, நற்சீர் உண்டாக செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அற்புத வாழ்வு வேண்டும் அப்பா. என் கூடாரத்தில் உம்முடைய ரகசிய செயல் தேவனே, என் கூடாரத்தில் உம்முடைய ரகசிய செயல் டெய்லி டெய்லி டெய்லி. இன்னைக்கு ஒரு அற்புதம், நாளைக்கு ஒரு அற்புதம். ஆ, இது கர்த்தரே செஞ்சார், மனுஷனால செய்ய முடியாது, என் திறமை இல்லை, இயேசு எனக்காய் செய்தார். இப்படியே சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. சின்ன காரியம், பெரிய காரியம், எல்லாவற்றிலையும் அற்புதம் நடக்கட்டப்பா. பணம் பொருள் அற்புதம் நடக்கட்டப்பா. தெய்வீக சுகத்தின் விஷயத்துல அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா. உறவுகள் விஷயத்துல அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. எங்கள் ஆவிக்குரிய காரியத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள நாங்க பேசுற வார்த்தையே தீர்க்க தரிசனமா சில வேளை இருக்கட்டப்பா, பிரயோஜனமான வார்த்தைகளா மாறட்டும்ப்பா. நாங்க செய்கிற செயல்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பெருக செய்யட்டப்பா. எல்லாம் அற்புதமாய் மாறட்டும், எல்லாம் அற்புதமாய் மாறட்டப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். உங்களை கேட்க வைக்கிறதே சில சமயம் கஷ்டமா இருக்கு. குதிரையை தண்ணி கிட்ட வரைக்கும் பிடிச்சி இழுத்துட்டு வரலாம், அதுக்கு தலைய வேணா தண்ணிக்குள்ள முக்கலாம், ஆனா அது உறிஞ்சி எடுத்தா தானே அதுக்கு தாகம் தீரும். நம்ம ஜபத்துல நடத்தலாம், நீங்க உறிஞ்சி எடுக்கணுமே, வாய திறந்து பேசணுமே. செய்யுங்க, நல்லா ஆண்டவர்கிட்ட பேசுங்க, கேளுங்க, ஆவலோடு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, அற்புத வாழ்வு என் வீட்டை நிரப்பட்டும். என் வாழ்வு முழுவதும் அற்புத வாழ்வு, அற்புத வாழ்வு. ஆமேன். சத்ரு பயங்கரம் செய்ய எத்தனைக்கும் பொழுது அவனே வெட்கப்பட்டு போகணும். ஓ, கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நான் கேள்விப்படணும். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் அற்புதங்கள், அடையாளங்கள். தேவன் உடனிருந்த வாழ்வு. சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார், சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். அது எங்கள் ஒவ்வொருடைய சாட்சியாய் மாறட்டும் அப்பா. கர்த்தர் என்னோடு இருந்தால் எனக்கு ஆபத்தில்லை, எனக்கு தீமை இல்லை, எனக்கு வீழ்ச்சி இல்லை, தோல்வி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அழகாய் வழிகாட்டுவீர், ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கிரியைகளையும் செய்து நடத்துவீர். ஸ்தோத்திரம் அப்பா. அதை வாஞ்சிக்கிறோம் அப்பா, அதை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லொழுக்க வாழ்வு, நல்லொழுக்க வாழ்வு. கணவன் மனைவிக்குள் உண்மை உள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆமீன். இந்த பாலியல் விஷயங்களிலே ஒரு தப்பும் ஒரு தீமையும் ஒருத்தரையும் தொடக்கூடாதப்பா. இந்த கெட்ட கெட்ட காரியங்கள் எதுவும் சிந்தனையிலும் வர வேண்டாம், உணர்ச்சியிலும் வர வேண்டாம், எங்கள் சித்தமாகிய தீர்மானங்களிலும் வர வேண்டாம், வாழ்க்கையில் எங்குமே வரக்கூடாதப்பா. கண்களோடு உடன்படிக்கை செய்ய கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். அந்த உடன்படிக்கை எப்போதும் காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. அது தோஷம், அது பாதாள பரியந்தம் கொண்டு செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. கர்த்தாவே, நல்லொழுக்கமுள்ள வாழ்வு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தாருமையா, தாருமையா. எங்கள் வீட்டின் எல்லை எங்கிலோ, எங்கள் வாழ்வின் எல்லை எங்கிலோ இயேசுவே நல்லொழுக்கம் நிறைந்திருக்கட்டப்பா. அதுக்கு அந்த பக்கம் விடாதிருங்கப்பா. சிந்தனைகள் கடந்து செல்ல விடாதிருங்க, செயல்கள் கடந்து செல்ல விடாதிருங்கப்பா. ஓராலாபா காஷாந்தூனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்களை தருகிறோம், சிறுவர்களை தருகிறோம், எங்களையும் தருகிறோம், எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். நல்லொழுக்கமுள்ள வாழ்வு குடும்பம் முழுவதும் தாரும், 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 தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பயம் நிறைந்த வாழ்வு வேண்டும் கர்த்தாவே. என்னிலே எந்த விஷயத்தில் தேவ பயம் குறைந்திருக்கிறது? கிருபை, கிருபை என்று சொல்லி துணிகரம் கொள்ளுகிறேனோ, மன்னிப்பார், மன்னிப்பார் என்று சொல்லி துணிகரம் கொள்ளுகிறேனோ, அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கிடலாம் சொல்லி துணிகரம் கொள்ளுகிறேனோ அப்பா. ஹல்லேலூயா. தேவ பயத்தினால் என்னை நிரப்போம், தேவ பயத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்போம், நிரப்போம், நிரப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பயமுள்ள குடும்பமாய் நற்சீர் பெறுவதற்கேதுவாய் அழகாய் நடத்தும் அப்பா. ஹல்லேலூயா. விசுவாச வாழ்வுக்காக எல்லாரும் ஜோமனோ. என் தகப்பனே, உமை மாத்திரம் நம்பி இருக்க, உமை மாத்திரம் திட்ட
திட்டமாக விசுவாசித்து வாழ எந்த தேவைனாலும் உடனே இயேசுவேன்னு கூப்பிட கிருபை தாங்கப்பா. எங்கள் உள்ளத்திலே அப்படி ஒரு மாற்றம் வந்துவிடட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் சிந்தனை உடனே கர்த்தருக்கு நேரா திரும்பட்டோப்பா, கர்த்தருக்கு நேரா திரும்பட்டோப்பா. எந்த ஒரு பிரச்சனைனாலும் இயேசுவே என்று கூப்பிடுகிற விசுவாசத்தை தாங்கப்பா. எந்த ஒரு குறையோ, எந்த ஒரு தேவையோ, எந்த ஒரு பிரச்சனையோ இயேசுவே என்று முழு விசுவாசத்தோடு உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு விசுவாச வாழ்வு, விசுவாச வாழ்வு. பொன்னோ தங்கமோ ஆஸ்தியோ அழகோ எங்களுடைய ஒரு ஆராதனை பொருளாகவோ வசீகரமாகவோ மாறிவிடக் கூடாது. எங்கள் இயேசுவே எங்களுக்கு எப்பொழுதும் ஆமேன், எங்களை கவருகிற ஒரு காரியம், ஒரு தேவனாக நீர் இருக்கிறீரப்பா. ஹாலேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஹாலேலூயா. கடைசியாய் பரிசுத்த வாழ்வு. தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், வசனத்தை மீறி நடக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட எந்த பாவங்கள் எங்களுக்குள் வராதபடிக்கு, அநீதிகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள் போன்ற எந்த பாவம் வராதபடிக்கு இயேசுவே காத்துக்கொள்ளும். தீய நோக்கம் பாவமாம் என்று சொல்லி இருக்கிறது அப்பா. இப்படிப்பட்ட எந்த பாவங்களும் எங்களில் வராதபடி பரிசுத்தமாய் பரிசுத்த கோட்டை வைத்து காத்துக்கொள்ளுங்க. அக்கினி மதுலா எங்களை சூழ நின்று காத்துக்கொள்ளுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கரங்களை தட்டி அந்நியவாசிகள் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வார்த்தைகள் நம் வாழ்வின் பங்காய் மாறுவதற்காக இந்த வார்த்தைகள் அக்கினியா எங்களுக்குள் பற்றி எரியட்டப்பா, தீபமா எங்களுக்குள் கிரிய செய்யட்டப்பா. நான் எதற்காய் ஜபித்தேனோ அதை எனக்குள் நடப்பியும் ஆவியானவரே. எந்த வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது தியானித்தோமோ அதை எங்கள் எல்லாருக்குள்ளும் நடப்பியும் அப்பா, எங்கள் சபை மக்களுக்குள் நடப்பியும் அப்பா. உலபா சக்குரா தீனா சந்துனா உலா ரிபா பாபா ரபால பௌஷலபா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நடப்பியும் ராஜா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நாங்கள் இருந்த முந்தின சீருக்கு எழும்பத்தக்கதாகவும், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் பெறத்தக்கதாகவும், எங்கள் குடும்ப வாழ்க்கைகளை, எங்கள் வாழ்வின் எல்லை எங்கிலும் இந்த வருஷம் நாள்தோறும் புதுப்பித்தருளுவீராக, மேன்மைப்படுத்துவீராக ராஜா. ஹாலேலூயா. ஆமென், ஆமென். எங்கள் பிதாவே நல்ல தகப்பனே, யோபு வாழ்க்கையிலே எனக்கு முந்தின நாட்களில் இருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்குமேன்னு அவர் சொல்லி அவர் நிறைய காரியங்களை சொன்னார். அதிலே ஆவிக்குரிய விஷயமான ஒரு ஏழு காரியங்களை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம் அப்பா. தேவனே, இந்த ஏழும் எங்களுக்கு வேண்டும் அப்பா, நிறைவாய் வேண்டும், மகிமையாய் வேண்டும். இதில் யார் யார் எந்தெந்த குடும்பங்கள் எதிலே குறைபட்டிருக்கிறார்களோ குறைவை நிறைவாக்கும் தகப்பனே, ஆசீர்வதியும் அப்பா. இந்த குடும்ப கூடுகை இந்த வருஷம் எல்லா மாதங்களும் சந்தோஷமாய் நடக்க, எல்லா தேவ மக்கள் மகிழ்ச்சியோடு கூடி வர, நல்ல பிரயோஜனத்தை கண்டடைய கர்த்தர் உதவி செய்யும். எங்களுக்குள்ளும் நல்ல ஒரு ஐக்கியம் உருவாக ஆண்டவர் இதை பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு பகுதிகளை ஆசீர்வாதமாக்கும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட்.